ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இதே கேமர்ஸ் தான் மெலிந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு வரப்போகிற MP40 இன்குபேட்டர் பார்க்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு டைமண்ட் ராயலி, புதுசாக ஒரு மெயில் கேரக்டர் ஒன்று வரப்போகுது. மொத்தம் மூணு அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். சரி, ஓகே. இன்றைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஏப்ரல் மந்த் எலைட் பாஸோட ஃபுல் ப்ரிவியூமே அப்லோட் பண்ணிட்டேன். அதை நீங்கள் என்ன பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற டைமண்ட் ராயலி ட்ரெஸ்ஸு. பார்க்குறதுக்கு தரமாக இருக்குது, செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸை வந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டோனேஷியன் சர்வர். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படி சர்வரெல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் என்ன பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா பழைய இன்குபேட்டரை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்குபேட்டர்லாம் பார்க்குறதுக்கு தரமாக இருக்கும். சரி, ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற MP40 இன்குபேட்டரு. பார்க்குறதுக்கு தரமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்தோனேஷியன் சர்வர்னால மூணு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வரப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட்டு மூணு எவல்யூஷன் ஸ்டோன் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே எவல்யூஷன் ஸ்டோன் தான் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் இருக்குது, ஜோக்கர் லூட் பாக்ஸு. அது வந்து ஜோக்கர் இன்குபேட்டர் இருக்கிறப்ப அந்த லூட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த லூட் பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்னதாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. இந்த MP40 எபிலிட்டி எல்லாமே பார்த்துருவோம். உள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆயிடுவோம். ஓகே, இந்த MP40 பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது MP40க்கு. இதோட எபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேமேஜ், ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் கொடுது. மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சை வந்து மைனஸ் ஆகுது. MP40யில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கலாம், ஏன்னா ரேஞ்சு வந்து மைனஸ் ஆகுது. ஆனால் அதுக்கு ஈக்குவல் கொடுக்குற மாதிரி ரெண்டு டேமேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈக்குவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் MP40 வந்து. ஆனால் டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த MP40 தரமாக இருக்கிறதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு சுற்றினாலே பெரிய கெத்தாக இருக்கும். சரி, ஓகே. இந்த ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. அடுத்த ஸ்கின் என்னன்றதை பார்த்துருவோம். சரி, ஓகே. இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. பச்சை கலர் ஜிங்குஜான்ற மாதிரி சூப்பராக இருக்குதும் பார்க்குறதுக்கு. இதோட எபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேமேஜ் கொடுது, ஒரு ரேஞ்சு கொடுது. மைனஸ்னான்னு பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ் ஆகுது. சப்போஸ் நீங்கள் வந்து பக்கத்தில் எனிமி இருந்து ரீலோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு க்ளோவால் போட்டுட்டு தான் ரீலோட் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ரீலோட் ஆகுறதுக்கு. சரி, ஓகே. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. என்ன ரீலோட் ஸ்பீடு தான் மைனஸ் ஆகுது, மற்றபடி செம்மையாக இருக்குது. ஒரு ரேஞ்ச் வேறு கூடுதா, அதனால் தரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்கின் என்னன்றதை பார்த்துருவோம். இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு செம்மையாக தான் இருக்குது. இதோட எபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேக்னைஸ் கொடுது, ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் கொடுது. மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து ரேஞ்சு தான். அதனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த MP40லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா மூணு எவல்யூஷன் ஸ்டோனு, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இந்த MP40 இன்குபேட்டரில் கடைசியாக பார்க்க போகிற ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல எபிலிட்டியாக தான் இருக்குது. ஒரு டேமேஜ் கொடுது, ரெண்டு அக்யூரேசி கொடுது. மைனஸ் பார்த்தீங்கன்னா மேகனைஸ் தான் மைனஸ் ஆகுது. நம்ம மேகனைஸ் லெவல் 3 கூட போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் இதோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது இதுக்கு எபிலிட்டி. சரி, ஓகே. இந்த MP40 இன்குபேட்டரில் உங்களுக்கு எந்த MP40 பிடிச்சிருக்கு பிடிக்கலான்றதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த ரெட் கலர் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எபிலிட்டி நல்ல எபிலிட்டியாக இருக்குது. பார்க்குறதுக்கு தரமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் பார்க்குறதுக்கு தரமாக இருக்குது. ஆனால் அதுக்கு ரேஞ்சு வந்து கம்மியாகுது. சரி, ஓகே. இந்த ஸ்கின்னெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட முழு எபிலிட்டி எப்படி இருக்குன்னு. ஃப்ரீ ட்ரையல் கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே. இன்னொரு அப்டேட் சொல்லியிருந்தேன், புதுசாக ஒரு மெயில் கேரக்டர் ஒன்று வரப்போகுதுன்னு. அந்த கேரக்டரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜொட்டா. எபிலிட்டி பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும். என்ன எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம SMG கண்டில் SG கண்டில் வந்து ஒரு கில் பண்ணுறோன்னா இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 40 GB டக்கு நேரிடும். இது வந்து ஒரு பேண்டா எபிலிட்டி மாதிரி தான். பேண்டாவுக்கு பார்த்திங்கன்னா 10 GB தான் ஏற்றும் ஒரு கில்லுக்கு. ஆனால் இந்த கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா 40 GB இன்ஸ்டண்ட்டாக ஏற்றிடும். இது பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் இந்த கேரக்டர் வந்து ஒரு எனிமி வச்சுருந்தான்னா மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும். ஒரு கில் பண்ணியாச்சுன்னா அவனுக்கு வந்து டக்குன்னு 40 GB ஏறிடும். நம்மளுக்கும் கில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூல்டவுன் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் போட்டிருக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து ஒரு எனிமி வந்து ஒருத்தவனை கொல்றானா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 செகண்ட்க்கு அப்புறம் தான் ரீஜெனரேட் ஆகும். சப்போஸ் அந்த 5 செகண்ட்குள்ளே 2 கில் பண்ணானா 40 GB மட்டும்தான் ஏறும். அந்த 5 செகண்ட்க்கு அப்புறம் இன்னொரு கில் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இன்னொரு 40 GB ஏறும். அதனால் இந்த கேரக்டருக்கு வந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்கானுங்க.
இது வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பேண்டாக்கு அப்படி இல்லை, டக்கு டக்குன்னு பத்து பத்தாக ஏற்றும் நம்ம எவ்வளோ கில் பண்ணாலும். ஆனால் இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கில்லிலேருந்து இன்னொரு கில்லுக்கு அந்த 40 HP வந்து ஜெனரேட் ஆகிறதுக்கு 5 செகண்ட் கேப் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த 5 செகண்டில் வந்து 2 கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 40 HP தான் ஏறுமே. அதனால் இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5 செகண்ட் தான் மைனஸாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கேரக்டர் வந்து சோலோ மேட்ச்சில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சோலோ மேட்ச்சில் வந்து ஒரு கில் பண்ணியாச்சுன்னா கில்லு தான் ஆகும். சப்போஸ் ஸ்குவாடு டியோனா கூட நாக் டவுன் தான் ஆவானுங்க. ஆனால் சோலோவில் வந்து இந்த கேரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா டக்குன்னு கில்லு தான் ஆகும். என்னை கேட்டாலாம் கேரக்டரை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், இருக்க கேரக்டராக தான் கொண்டு வரானுங்க. கேமும் கொஞ்சம் ஈஸியாக தான் ஆகிட்டு இருக்கு. அலாக் கொண்டு வரப்போ ஈஸியாகிடுச்சு, அலாக்கு கூட 5-5 தான் ஏறும். ஆனால் இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கில் பண்ணியாச்சுன்னா 40 டக்குன்னு ஏறுது, சிரிப்பாக தான் வருது. சரி ஓகே, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற அப்டேட்ஸு. இந்த பார்த்த 3 அப்டேட்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லெட்டஸ்ட் சைனிங் ஆஃப் GWT ரோசன். இது கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ், டோ கேமிங், டோ ஃப்ரீ ஃபயர்.